அமெரிக்காவில் அரிசிக்காக மக்கள் முண்டியடித்த அதிர்ச்சியூட்டும் காட்சி இது. உலகமெங்கும் பல கோடி மக்களின் அன்றாட தேவையாக அரிசி விளங்குகிறது. உள்நாட்டில் உயர்ந்து வரும் அரிசியின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாஸ்மதி அல்லாத வெள்ளை ரக அரிசி ஏற்றுமதிக்கு கடந்த மாதம் இந்தியா தடை விதித்தது. இதனால் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் வாழும் பொதுமக்கள் பீதியடைந்து அங்குள்ள மளிகை கடைகளில் அரிசி வாங்க குவிந்துள்ளனர். வெளிநாடுகளில் அரிசியின் விலையும் அதிரடியாக ஏற்றம் கண்டு வருகிறது. இந்தியா விதித்துள்ள இந்த தடை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான அரிசி வகைகள் இந்தியாவில் பயிரிடப்பட்டு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இருப்பினும் பாஸ்மதி, இண்டிகா, ஜப்போனிகா உள்ளிட்ட குறிப்பிட்ட ரகங்கள் மட்டுமே உலக அளவிலான அரிசி சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இவற்றில் குறிப்பாக இண்டிகா ரக அரிசி உலக சந்தையில் பெரும் பங்கு வகிக்கிறது. அரிசி ஏற்றுமதியில் சுமார் 40% பங்களிப்புடன் உலக சந்தையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. தாய்லாந்து, வியட்நாம், பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் அரிசி ஏற்றுமதியில் அடுத்தடுத்த நிலையில் உள்ளன. சீனா, பிலிப்பைன்ஸ், நைஜீரியா ஆகியவை அரிசி இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகளாக திகழ்கின்றன. இந்தோனேசியா, வங்கதேசம் போன்ற நாடுகள் உள்நாட்டு சந்தையில் பற்றாக்குறை ஏற்படும் போது மட்டும் அரிசியை இறக்குமதி செய்யும் நடைமுறையை கொண்டுள்ளன. ஆப்பிரிக்காவிலும் அரிசி நுகர்வு அதிகரித்து வருகிறது. கியூபா, பனாமா போன்ற நாடுகளில் அரிசி முக்கிய உணவுப் பொருளாக இருந்து வருகிறது. உலக அளவிலான அரிசி ஏற்றுமதி 56 மில்லியன் டன்கள் என மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்தியா மட்டும் 140 நாடுகளுக்கு 22 மில்லியன் டன் அரிசியை ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதில் 6 மில்லியன் டன் அரிசி ஒப்பீட்டளவில் மலிவான இண்டிகா ரக அரிசியாகும். அதாவது உலக அரிசி சந்தையில் சுமார் 70% இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இண்டிகா ரக அரிசியே ஆகும். இந்த நிலையில் இந்த வகை அரிசி ரகங்களின் ஏற்றுமதிக்கு இந்தியா தற்போது தடை விதித்துள்ளது. முன்னதாக உடைக்கப்பட்ட அரிசி ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு இந்தியா தடை விதித்தது மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாஸ்மதி அல்லாத அரிசி வகைகளுக்கு 20% வரியும் விதித்தது. அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தற்போது விதித்துள்ள தடையின் விளைவாக சர்வதேச சந்தையில் அதன் விலை அதிரடியாக உயரக்கூடும் என்ற அச்சம் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் எழுந்துள்ளது. அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்துள்ள தடையால் உலக நாடுகளில் தானியங்களின் விலை இந்த ஆண்டு 15% வரை உயரக்கூடும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணரான பியரி ஒலிவியர் கொரின்சாஸ் அண்மையில் அச்சம் தெரிவித்திருந்தார். மேலும் இந்தியாவின் இந்த தடை குறிப்பாக சாதகமான நேரத்தில் வரவில்லை என ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் சந்தை ஆய்வாளரான ஷெர்லி முஸ்தபா கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து சீராக உயர்ந்து வந்த அரிசியின் விலை கடந்த ஜூன் மாதத்திலிருந்து 14% அளவுக்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவில் பெய்து வரும் சீரற்ற பருவமழை, பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, தெற்காசியாவில் நிலவி வரும் மோசமான பருவநிலை உள்ளிட்டவையால் சர்வதேச சந்தையில் அரிசி விநியோகம் கடுமையாக பாதித்துள்ளது. அத்துடன் உரங்களின் விலை உயர்வு நெல் சாகுபடிக்கான செலவையும் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பல நாடுகளில் அரிசிக்கான இறக்குமதி செலவை அதிகரிக்க வழிவகுத்தது. அதே நேரம் பணவீக்கம் அதிகரிப்பு சர்வதேச சந்தையில் அரிசி வர்த்தகத்தின் செலவை உயர்த்தியுள்ளது. அரிசி இறக்குமதியாளர்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் இதன் விளைவாக அரிசியின் விலை மேலும் அதிகரித்தால் அதை சர்வதேச நுகர்வோர் சமாளிப்பார்களா என்பதை பார்க்க வேண்டும் என்கிறார் சந்தை ஆய்வாளரான முஸ்தபா. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தானிய சேமிப்பு கிடங்குகளில் சுமார் 41 மில்லியன் டன் அரிசியை இந்தியா கையிருப்பில் வைத்துள்ளது. இது அதன் தேவையை விட 3 மடங்கு அதிக அளவாகும். அத்துடன் பொது விநியோக திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 700 மில்லியன் ஏழை மக்களுக்கு அரிசியை மாதந்தோறும் இந்தியா விநியோகம் செய்து வருகிறது. இருப்பினும் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்தியா உணவுப் பொருள் விலையேற்றத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதன் விளைவாக
கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் உள்நாட்டு சந்தையில் அரிசியின் விலை 30% மேல் அதிகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மற்றும் இந்த ஆண்டு இறுதியில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களின் முக்கிய அத்தியாவசிய தேவையான அரிசியின் விலை ஏற்றம் இந்திய அரசின் மீது அரசியல் ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் அதை சமாளிப்பதும் அரசுக்கு சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. பாஸ்மதி அல்லாத அரிசி ரகங்களின் ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்துள்ள தடை அநேகமாக உள்நாட்டு சந்தையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கலாம். அத்துடன் இந்த நடவடிக்கை தற்காலிகமானதாக இருக்கும் என்றே தெரிகிறது என்கிறார் சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஜோசப் கிளாஃபர். எல் நீனோ காலநிலை மாற்றம் நெல் அதிகம் பயிரிடப்படும் நாட்டின் தென் பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் அரிசி உற்பத்தி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கான முயற்சிகளை அரசு முன்னெடுத்துள்ளது என்கிறார் இந்தியாவைச் சேர்ந்த விவசாய கொள்கை வல்லுநரான தேவேந்தர் சர்மா. உலக உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள அரிசி ஏற்றுமதிக்கான தடையை இந்தியா நீக்க வேண்டும் என்பதே பல தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏனெனில் சுமார் 42 நாடுகளின் மொத்த அரிசி இறக்குமதியில் 50% மேல் இந்தியாவின் பங்கு இருக்கிறது. மேலும் ஆப்பிரிக்க நாடுகளில் செய்யப்பட்டு வரும் அரிசி இறக்குமதியில் இந்தியாவின் சந்தை பங்கு 80% தாண்டியுள்ளதாக கூறுகிறது சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம். வங்கதேசம், பூட்டான், கம்போடியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, இலங்கை ஆகிய ஆசிய நாடுகளில் அரிசி நுகர்வு அதிகமாக உள்ளது. இந்த நாடுகளில் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு உட்கொள்ளும் உணவு வகைகளில் இருந்து மட்டும் கிடைக்கும் மொத்த கலோரியின் மதிப்பில் அரிசியின் பங்கு மட்டும் 40-67% வரை உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்துள்ள தடை அதிக ஆபத்துகளை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த தடையின் விளைவாக சர்வதேச சந்தையில் வெள்ளை அரிசியின் விலை நிச்சயம் உயரும். அத்துடன் இந்தியாவின் இந்த தடையால் பல ஆப்பிரிக்க நாடுகளின் உணவு பாதுகாப்பு மோசமாக பாதிக்கும் என எச்சரிக்கின்றனர் டெல்லியைச் சேர்ந்த சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய கவுன்சிலின் அசோக் குலாட்டி மற்றும் ராயா தாஸ். G20 நாடுகளின் மாநாட்டை நடத்தும் பொறுப்பை இந்தியா பெற்றுள்ள நிலையில் அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது போன்ற திடீர் நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் அரிசி ஏற்றுமதியில் நம்பகத்தன்மையற்ற நாடாக இந்தியா கருதப்படும் நிலை ஏற்படலாம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.